நாம் இருக்கும் இடம்தான் இந்தியா. பலரும் தாய்நாட்டிற்கு சேவை செய்ய விரும்புகிறார்கள். ஆனால் குழப்பத்தால் அவர்களுக்கு எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியவில்லை. இதோ இந்த இரண்டு கல்லூரியில் படிக்கும் இளைஞர்கள் எப்படி தேச சேவை செய்து உதாரணமாக விளங்குகிறார்கள் என்பதை பாருங்கள். ஜோலார்பேட்டை சந்திப்பில் ரயில் நின்றது. ஒரே எரிச்சல். S8 கம்பார்ட்மெண்டில் ரவி ஏறினான். லேசான அழுக்குச் சட்டை, பேண்ட், கையில் பிரஷ். ஓ, இவன் ரயிலில் குப்பை கூட்டி காலம் தள்ளுபவனா? நாளை காலை மைசூர் போய் சேரும் வரை இந்த துர்நாற்றத்தில் போக வேண்டுமே என்று பயணிகள் குமைந்தபோது ரவி ஏறியிருக்கிறான். ரவி பிரஷால் ரயில் பெட்டியின் தரையை பெருக்கினான். ஒரு தாடிக்காரர் கடலையை தின்றபடி துடைத்த இடத்திலேயே தோலை போட்டார். அதையும் ரவி எடுத்து போட்டான். மூன்றாவது பெட்டிக்கு போனபோது, இங்கே தொட என்று ஒரு அதட்டும் குரல். ரவி சுத்தப்படுத்தியதும் அந்த மீசையாள் ஒரு ரூபாயை வீசினார். ரவி அதை அமைதியாக எடுத்து மீசையாளரிடமே தந்தான். அவர் கோபத்துடன், பாரா, இவன் செய்கிற இந்த வேலைக்கு ஒரு ரூபா பத்தாதான், அதான் துவாரா திருப்பி தரார் என்று தன் நண்பனிடம் கூறுவது போல் வீம்பு வளர்த்தான். ரவி பேசவில்லை. நீ மரியாதையே அவனுக்கு அந்த ரூபாயை தந்திருக்கணும் என்று அவனது நண்பன் கூறுவதற்குள் ரவி ஐந்தாவது பெட்டியில் கூட்டிக் கொண்டிருந்தான். அங்கு ஒரு இளம் பெண் கணவனிடம், இந்த தம்பி நல்லா கிளீன் பண்ணுறான், பாவங்க என்றாள். சும்மா இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து பிச்சைக்காரங்களை ஆதரிக்கக்கூடாது என்று கூறிவிட்டு செல்போனில் பாட்டு கேட்டார். ரவி ஆறாவது பெட்டிக்கு போனான். சார், நாட்டில் ஊழல் பெருகிடுச்சு, டாஸ்மாக் பணத்தை நம்பித்தான் அரசே இருக்கு, இனி இந்த நாட்டை எவனாவது காப்பாற்ற முடியுங்கிறீங்க? நான் ஸ்வீடன் போயிருந்தேன், அங்கே எங்கேயுமே ஒரு தூசி இருக்காது, ஆனால் இங்கே என்னால் இந்த அசிங்கமான இடத்துல இருக்க முடியாது, நான் டிடிஆரை பார்க்க போகிறேன். இவ்வாறு பேசி வந்தவர்களின் கால்களுக்கு அடியில் இருந்த தூசிகளை ரவி சுத்தம் செய்தான். அவர்களுக்குள் ஒருவர் ரவியிடம் ஒரு ரூபாய் தந்தார். அவன் சிரித்தபடி அதை மறுத்துவிட்டான். பெட்டி ஏழிலிருந்த ஒரு சிடுமுஞ்சி, எனக்கு டஸ்ட் அலர்ஜி, இங்கே ஒன்றும் செய்யாத என்று கூவிவிட்டு தூங்கினாள். பெட்டி எட்டு. ரவி போனபோது, இந்தா டீ குடி என்று 5 ரூபாய் தர முன்வந்த ஒருவரை அவரது மனைவி முறைத்தாள். கணவன் தலைகவிழ்ந்தான். இந்த பசங்கள்லாம் வேலை செய்கிற மாதிரி செஞ்சு நம்ம லக்கேஜை திருடிட்டு போயிடுவாங்க என்றாள். அதை கேட்டும் ரவி கண்டுகொள்ளவில்லை. இவன் யார்? பிச்சைக்காரனா? பார்த்தால் அப்படி இல்லை. ஊமையா? செவிடா? கிறுக்கனா? ரவியையே பார்த்து கொண்டிருந்த ஒரு பாட்டி, இங்கே வாயா, இந்தா இந்த 2 இட்லியை சாப்பிடு என்றாள். அதற்கும் சிரிப்பு. நீ என்ன ஊமையா என்று பாட்டி கேட்டாள். ரவி சிரித்தான். பிறகு, பாட்டி, நாங்கள் 3 பேரும் காலேஜில் படிக்கிறவங்க, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி ரயிலில் எங்களால் முடிஞ்சது செய்கிறோம் என்றான். அதற்குள் அங்கு வந்த இன்னொருவன், ரவி நான் முடிச்சிட்டேன்டா என்றான். 69வது சீட்டில் இருந்த ஒரு மாணவி, நீங்கள் இதை ஏன் செய்கிறீங்க என்று கேட்டாள் அக்கறையுடன். மேடம், நம்ம மக்கள் வாழற இடம்தாங்க நம்ம இந்தியா, இப்படி நினச்சி தான் நாங்கள் நாட்டுக்காக சேவை செய்கிறோம். தயவு செஞ்சு நீங்கள் எங்கே போனாலும் பொது இடத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன் என்றான் ரவி எல்லோரிடமும். அதோடு இந்த வருஷம் சுவாமி விவேகானந்தர் மேல்நாட்டிலிருந்து தாயகம் திரும்பின 125வது வருஷத்தை நாங்கள் இப்படி கொண்டாடுறோம். சுவாமிஜி கும்பகோணத்தில் தங்கி, எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள்னு அவர் முழங்கி 125 வருஷங்கள் ஆகுது. அந்த முக்கியமான நிகழ்ச்சியை நாங்கள் இப்படி சேவை செஞ்சு கொண்டாடுறோங்க என்றான் அங்கு வந்த நண்பன். அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 72 பேருக்கும் அவரவர் தூக்கம் திடீரென்று கலைந்தது.